இலாக்கா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி தொடர்வதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீது சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கில் கைதாகி சிறையில் உள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜி எந்த தகுதி அடிப்படையில் இலாக்கா இல்லாத அமைச்சராக நீடிக்கிறார் என விளக்கம் கேட்க உத்தரவிடக் கோரி ராமச்சந்திரன் என்பவரும் அதிமுக முன்னாள் எம்பி ஜெயவர்தனும் வழக்கு தொடர்ந்திருந்தனர். அதேபோல செந்தில் பாலாஜியை பதவி நீக்கம் செய்த உத்தரவை ஆளுநர் நிறுத்தி வைத்ததை எதிர்த்து வழக்கறிஞர் எம் எல் ரவி என்பவரும் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்குகளில் அனைத்து வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் இன்று தலைமை நீதிபதி அமர்வு தீர்ப்பளிக்கிறது. ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளின் அசத்தலான ஒரு மணி நேர தொகுப்பு செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காணத்தவராதீர்கள்.